ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் வந்து ஒரு ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃப்ளவருக்கு வந்து நம்ம ஒரே சிங்கிள் கலர் தான் தேவைப்படும். ஸோ இப்போ இந்த ஃப்ளவருக்காக நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஃபஸ்ட்டு 4 செயின்ஸ் போட போகிறேன். 1, 2, 3, 4. அதுக்கப்புறம் 2 செயின் எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டிருக்கேன். இப்போது இந்த ஃபர்ஸ்ட் அதாவது ஹூக்லேருந்து 6th செயின் இந்த இடத்துல நாம் போயிட்டு ஒரு டபுள் க்ரோச்சர் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 2 செயின்ஸ், அப்புறம் அதே ஸ்பேஸில் இன்னொரு டபுள் க்ரோச்சர். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து 7 டபுள் க்ரோச்சர்ஸ் போடணும். 2 செயின்ஸ் டபுள் க்ரோச்சர், 2 செயின்ஸ் டபுள் க்ரோச்சர், 7 டைம்ஸ் போடணும். ஸோ 1, 2, 3 டைம்ஸ் போட்டாச்சு, மீதி 4 டைம்ஸ் நம்ம போடணும். 1, 2 அதே ஸ்பேஸில் ஒரு டபுள் க்ரோச்சட், 1, 2 அதே ஸ்பேஸில் ஒரு டபுள் க்ரோச்சட், 1, 2 இந்த மாதிரி மீதி 2 டைம்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ கடைசியாக அந்த 2 செயின்ஸ் போட்டுட்டேன். 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ நமக்கு 7 போஸ்ட் இருக்கணும், 7 போஸ்ட் இருக்கணும். இப்போது பாருங்கள், 1, 2, 3 இந்த 3rd செயினில் போயிட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸோ அப்போ இந்த 1, 2, 3 அந்த 3rd செயினில் போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் நாம் ஃபர்ஸ்ட் இந்த போஸ்டில் ஒரு 6 டபுள் க்ரோச்சர்ஸ் ஒர்க் பண்ணணும். இந்த போஸ்டில் 6 டபுள் க்ரோச்சர்ஸ் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இந்த இடத்துக்கு வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் 1, 2, 3 செயின்ஸ் போட்டுக்கிறேன். இது வந்து ஒரு டபுள் க்ரோச்சர்க்கு ஈக்குவல். இப்போது இந்த போஸ்ட் இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க இந்த போஸ்ட்டில் பிடிச்சி இதில் 6 டபுள் க்ரோச்சர், 6 டபுள் க்ரோச்சர் போட போகிறோம். 1, 2, 3, 4, 5, 6 6 டபுள் க்ரோச்சட் போட்டதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டிச்சை கொண்டு வந்து இந்த இடத்துல நம்ம ஸ்டிச் போட ஆரம்பிக்கிறோம். ஸோ இதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த போஸ்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம போயிட்டு அதே 6 டபுள் க்ரோச்சட்ஸ் தான் போட போகிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம 6 டபுள் க்ரோச்சட்ஸ், 1, 2, 3, 4, 5, 6. 6 டபுள் க்ரோச்சட்ஸ் போட்டதுக்கப்புறம் இப்போது நெக்ஸ்ட்டு இந்த போஸ்ட்டில் நம்ம 6 டபுள் க்ரோச்சட்ஸ் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த நெக்ஸ்ட் போஸ்ட்டில் 6 டபுள் க்ரோச்சட், 1, 2, 3, 4, 5, 6 இப்படி 6 ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? இப்போ பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டில் ஒர்க் பண்ணியிருப்போம். இப்போது நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒர்க் பண்ணணும், அடுத்தது இதில் ஒர்க் பண்ணணும், அப்புறம் இங்கே ஒர்க் பண்ணணும், நெக்ஸ்ட் இதில் இதில். ஸோ இப்படி எல்லா போஸ்ட்லையுமே நம்ம ஒர்க் பண்ணுறோம். இப்போது நெக்ஸ்ட் இதை அப்படியே டைரெக்டாக கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல போட்டால் தான் நமக்கு இப்படி ஒரு ஷேப் கிடைக்கும். ஸோ 1, 2, 3, 4, 5, 6 அப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த போஸ்ட்டில் 6 டபுள் க்ரோச்சட்ஸ். ஸோ இப்படியே நம்ம 7 போஸ்ட் இருக்கோ அந்த 7 போஸ்ட்லையுமே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடணும். ஸோ நான் டோட்டலாக ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்றத. ஸோ எப்படி இருக்கும் இப்போ நம்ம இந்த இடத்துலையும் 6 ஸ்டிச்சஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் 1, 2, 3 செயின்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதோட டாப்பில் போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்மளோட ஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் இருக்கணும் நம்மளோட பேட்டர்ன். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. சேவ் நேச்சர்.